தமிழ் நெஞ்சங்களுக்கு நல் வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னடா இவன் வந்து பேங்க் வீடியோ போடுவான், இன்சூரன்ஸு வெல்த் மேனேஜ்மெண்ட் ஏற்பட்ட வீடியோ போடுவான், திடீர்னு என்ன கந்திருஷ்டியை பற்றி எல்லாம் வீடியோ போட்டிருக்கான்னு நினைக்கலாம். நிறைய பாரம்பரியமான பழக்க வழக்கங்களை வந்து இன்றைக்கி நம்ம இழந்துட்டு இருக்கோம். என்னுடைய ஒன் ஆஃப் த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து இப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தேடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குழந்தை வரம் தரும் அரச மரம்னு. அதில் வந்து ஏன் அரச மரத்தை சுற்றினா குழந்தை பிறக்குன்னு ஒரு சின்ன அனாலிசிஸ் மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அதை பாருங்கள். அதே மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள் வந்து மூட நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம ஒதுக்கி வச்சுருக்கோம். நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறதுனால நம்ம அதை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி வச்சுருக்கோம். அப்படி ஒரு பழக்கம்தான் வந்து இந்த கண் திருஷ்டி, திருஷ்டி கழிக்கிறது, இதெல்லாமே. ஸோ இதில் என்ன இருக்குது, இது வந்து நிஜமா இல்லையா, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்காக இந்த முறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கு, எதுக்காக இந்த நம்பிக்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். சரி, இந்த கண் திருஷ்டியை பற்றின சிக்னிஃபிகன்ஸ், இதை பற்றின அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது உண்மையா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்து யாரால் நம்பப்பட்டது? இந்தியாவில் மட்டும்தான் வந்து இந்த கந்திருஷ்டிங்கிறத அவங்க நம்புகிறாங்களா? இந்தியாவில் மட்டும்தான் இந்த திருஷ்டி கழிக்கிற பழக்க வழக்கம்லாம் இருக்கா? அந்த பொம்மையெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க திருஷ்டி கழிக்கிறதுக்கு வீட்டில், பூசணிகள்லாம் வச்சுருப்பாங்க, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்பிக்கைகள் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. இது வந்து உலகம் முழுக்கவே இந்த கண் திருஷ்டி, கண்ணால் ஏற்படக்கூடிய கெடுதல், நன்மை தீமை, இந்த மாதிரி கண்ணை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து உலகம் பூரா பரவி இருந்திருக்கு. பண்டைய கலாச்சாரங்களான கிரேக்கம், ரோம், அப்புறம் சீனா, அப்புறம் யூதர்கள், இவங்க எல்லாருமே வந்து இந்த கண் திருஷ்டி அப்படிங்கிறத ஒவ்வொரு ஃபார்மில் வந்து நம்பிட்டு இருந்திருக்காங்க. நம்பி நிறைய விஷயங்கள் இருக்கா செய்யவும் செஞ்சுருக்காங்க. எப்படின்னா, கண்ணுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது. கண்ணு நினச்சா வந்து கண் மூலமாக வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு நல்லதும் செய்ய முடியும், கெட்டதும் செய்ய முடியுங்கிறது வந்து யூதர்களுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. குட் ஐ, பேட் ஐ, ஈவில் ஐ அப்படின்லாம் வந்து நிறைய வகுத்து வச்சுருக்காங்க அவங்களும். இந்த கண் திருஷ்டியை போக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் என்னென்ன முறைகளை கையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இதை மூட நம்பிக்கை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னே அப்படி தான் தோணும். கண்ணை வச்சு தான் நம்ம வந்து விரட்டணும் அப்படிங்கிறது வந்து யூதர்களுடைய நம்பிக்கை. கிரேக்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களும் வந்து இந்த மாதிரி கண்ணெல்லாம் வரைஞ்சி வச்சு கண் மூலமாக கெடுதல் நடக்கும், கண்ணுகிட்ட வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மிடிவல் பீரியடுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா, மிடிவல் பீரியடுக்கு முன்னாடி ஏன்ஷியன் டைம்ஸில் வந்து ரொம்ப பரபரப்பாக நம்பப்பட்ட ஒரு விஷயம் இது. நடுவில் வந்து வந்த ஒரு சிலர் வந்து இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லி, இதை சயின்ஸால் இதை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லி இதை டோட்டலாக வந்து கழித்து கட்டிட்டாங்க. இப்போ இந்திய கலாச்சாரம் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ மகாபாரதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துரியோதனன் வந்து பீமன் கூட சண்டை போகிறதுக்கு முன்னாடி காந்தாரி துரியோதனோட அம்மா, அவங்க வந்து துரியோதனை ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது துரியோதனுக்கு ஒரு சக்தி ஏற்படுகிறது. ஸோ அங்கேருந்தே அந்த டைமில் இருந்தே ஒரு 5000-10000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது மகாபாரதம்னு நம்ம நம்புகிறோம். ஸோ அந்த டைமில் இருந்தே வந்து கண்ணுக்கு சக்தி இருக்குது, கண்களால் வந்து நல்ல விஷயங்களையும் கொடுக்க முடியும், கெட்ட விஷயங்களையும் கொடுக்க முடியும். ஏன்னா கண்ணால் உடம்புக்கு எனர்ஜி வருதுன்னா அது நல்ல விஷயம். கண்ணால் ஒருத்தர் நம்ம வந்து கெடுதல் விளைவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான விஷயம். ஸோ இந்த நம்பிக்கைகள் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா, கிராமப்புறங்களில் ஒரு கல்யாணமோ காதுகுத்தோ சடங்கோ எது நடந்தாலும் சரி, ஒரு 10 பேர் கூடி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் அதுக்குன்னு ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி என்ன பண்ணோம், எல்லோரும் போனதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு திருஷ்டி சுற்றி போடுவாங்க. இதுக்குன்னே ஒரு ஆள் இருப்பாங்க கண்டிப்பாக வீட்டில், ஏன்னா இது ரொம்ப பலமாக நம்பப்பட்ட ஒரு விஷயம். சரி, இப்போ சயின்ஸ் என்ன சொல்கிறாங்க கண் திருஷ்டியெல்லாம் பற்றி அப்படின்னா, சயின்ஸ் கிராஸ்லி ரிஜெக்ட்ஸ் ஆல் தீஸ் தாட்ஸ். ஏன்னா சயின்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, கண்ணில் வந்து எந்த ஒரு எனர்ஜியுமே எமிட் ஆகாது, கண்ணிலேருந்து வெளில வரத வந்து ஒரு சின்ன ஹீட் எனர்ஜி மட்டும்தான் வந்து கண்ணிலேருந்து வெளில வருது. ஸோ வந்து கண் திருஷ்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து டோட்டல் ஹம்பக். இதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே யாருமே ப்ரூவ் பண்ணல, இப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, நம்பவும் இல்லை யாருமே. இதெல்லாம் வந்து மோசடி, இதை வந்து சுத்தமாக பேத்தல் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்கிறாங்க. சயின்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, இது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வருமுறேன். இட்டாலியில் வந்து மார்க்கோனி, முதல்ல மார்க்கோனி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நம்புகிறேன், ரேடியோவை கண்டுபிடிச்சவர், அதாவது ரேடியோவை கண்டுபிடிச்சவராக கருதப்படுகிறவர் வந்து மார்க்கோனி, ஃபாதர் ஆஃப் ரேடியோ. ஸோ அவர் வந்து எந்த ஒரு மீடியம், கம்பி, இது எதுவுமே இல்லாமல் காற்றுல வந்து நம்ம வந்து தகவல் அலைவரிசையில் அனுப்ப முடியும் அப்படின்னு அவர் முதல் முறையாக சொல்லும்போது,
அவருடைய பேட்டன்ட்டை வந்து இட்டாலியிலுக்கு அனுப்பும்போது அவரை வந்து ஒரு மென்டல் அசைலம்க்கு ரெஃபர் பண்ணாங்க. இன் சென்ஸ் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் ரெஃபர் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் மென்டல் மாதிரி தெரியுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மார்க்கோனியை முதல்ல வந்து சயின்டிஃபிக் ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து முதல்ல பைத்தியம் நினச்சாங்க. பட் அவர் வந்து பின்னாடி மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டவர். ஏன்னா அப்போது அந்த டயத்தில் அவங்களால வந்து அவர் சொன்னது உண்மையாக பொய்யான்னு பகுத்தறிய முடியவில்லை, சயின்ஸ் எவிடன்ஸ் கொடுக்க முடியல. பட் லேட்டர் அவர் அதை செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு பெரிய ஆளாக கருதப்பட்டார். நிறைய கௌரவ அவார்ட்ஸ்லாம் அவருக்கு கொடுத்தாங்க. நல்ல வேளை அவர் யாரும் கல்லால் அடிக்கலை, சயின்ஸில் வந்து இதை ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ சயின்ஸ் எப்போவுமே வந்து கான்டெம்பரரியாக இதை ப்ரூவ் பண்ண முடியுமா முடியாதா, கான்டெம்பரரி டெக்னாலஜி வச்சு ப்ரூவ் பண்ண முடியாதா அப்படின்னு தான் பார்க்கும். முடியுமா முடியாதான்னு பார்க்கும். முடியலன்னா அது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். சரி, இப்போ வந்து கண் திருஷ்டியோ கண்ணில் இருக்கிற சக்தியோ வந்து சயின்ஸ் வந்து வந்து ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலாம். இன்னொரு கான்செப்ட் இருக்குது என்ன அப்படின்னா ஆரா, ஏயுஆர்ஏ. இதை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கேள்விப்படலைன்னா நான் சொல்கிறேன். இந்த ஆரா அப்படிங்கிறது வந்து ஒரு 1800s, லேட் 1800s, ஏர்லி 1900s இது வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. இதை பற்றி நிறைய பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய உடம்பு ஒரு ஒரு உயிரினம் அப்படின்னு வச்சுக்கோங்க, மனுஷன் யாரவான இருக்கட்டும், ஒரு உடம்பை சுற்றி கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எனர்ஜி ஃபார்ம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஆரா. இந்த எனர்ஜி ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல உடல், நல்ல மனம், நல்ல உடல் இருக்கிற ஒரு இடத்துல வந்து இந்த ஆரா வந்து க்ளீனாக இருக்கும். மோசமான எண்ணங்கள், உடம்பில் வியாதி இருக்கிற உடம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆரா வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும், இது வந்து க்ளீனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆரா அப்படிங்கிறத வச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து வியாதி வருது அப்படின்னாலோ, இல்லை ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஃபீலிங்கில் இருக்கார், ரொம்ப வருத்தமாக இருக்கார், ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படிங்கும்போது, முதல்ல அந்த ஃபீல் ஒரு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அஃபெக்ட் ஆகுறது வந்து இந்த ஆரா தான். உடம்பில் வியாதி வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆரா தான் வந்து ஃபஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. ஆரா அஃபெக்ட் ஆகிறது மூலமாக தான் வியாதியே உடம்புக்குள்ளே என்டர் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் அப்படி வச்சுக்கலாம், ஒரு நம்பிக்கை. இதை வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆச்சா அப்படின்னா, இந்த ஆராங்கிற ஃபார்மெட் வந்து இந்தியாவில் உற்பத்தி ஆகலை, இது வெளிநாட்டில் தான் உற்பத்தி ஆச்சு. இதை வந்து நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. ஸ்டில் சயின்ஸ் இதை வந்து மறுபடியும் ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க. இது இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இது சூடோ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இடத்துல வந்து ஆராவை வந்து பற்றி தெரிஞ்சிக்க நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களால ஃபுல்லாக வந்து ஆராவை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியல, அதை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுக்க முடியல. ட்ரில்லியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு மெத்தடில் வந்து ஆராவை ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட, இன்றைக்கு வரைக்கும் ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்டல் என்விரான்மெண்ட்டில் வந்து ஆராவை வந்து யாராலையும் ப்ரூவ் பண்ண முடியல. பட் இது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டமே நம்பிட்டுருக்கு. ஸோ இந்த ஆரா, இந்த ஆராவை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது மூலமாகவும், ஆரா வந்து க்ளீன் டர்ட்டியாக இருக்கிற ஆரா வந்து க்ளீன் பண்ணுறது மூலம், ஆரா கிளென்சிங்னு ஒரு இருக்குது, இது பண்ணுறது மூலமாக ஒருத்தருக்கு வந்து பிணி தாக்காமல் அவர் வந்து பாதுகாத்து கொள்ளலாம். மோசமான ஒரு ஒரு வேவ் லென்த்துக்குள்ளே அவர் போகாமல் அவர் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. சயின்ஸில் இல்லை, அஃப்கோர்ஸ் சூடா சயின்ஸில் ப்ரூவ் பண்ணுறாங்க. சரி, இந்த ஆரா கிளென்சிங் அப்படிங்கிற மெத்தடாலஜி என்ன? ஆரா கிளென்சிங் பண்ணால் உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ ஆரா கிளென்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிறைய சப்ஸ்டன்ஸ்லாம் வச்சு இந்த ஆரா கிளென்சிங் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மாதிரியான பொருட்கள் அப்படின்னா, ஹிமாலயன் சீ சால்ட், இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, சீ சால்ட் அப்படிங்கும்போது அது கல்லுப்பு. ஓகே, இந்த ஹிமாலயன் சீ சால்ட்டை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது மூலமாக நம்ம ஆரா வந்து க்ளீன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஒரு சில புகை, அதாவது ஒரு சில நறுமணம் நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா நம்ம ஆரா க்ளீனாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறாங்க. ஆரா கோம்பிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்படி கை வச்சு இப்படி இப்படி பண்ணிங்க அப்படின்னா, நம்ம உடம்பை டச் பண்ணாமல் இப்படி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆரா கோம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இது மூலமாக வந்து ஆரா க்ளீன் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா, இந்த கல்லுப்பு, நறுமணம், இந்த மாதிரி கையை வச்சு இப்படி பண்ணுறது, இதெல்லாமே வந்து சுற்றி போடுற ப்ரொசீஜர் தான் இல்லையா? கண் திருஷ்டி வந்தால் சுற்றி போடுறது என்ன பண்ணுவாங்க, நம்ம பாட்டி ஒரு இப்படி உப்பு எடுத்துக்குவாங்க, எதுவும் கிடைக்கலாம் உப்பு இல்லைன்னா கற்பூரம் எடுத்து உடம்பு மேலே படாமல் தலையை சுற்றுவாங்க, உடம்பெல்லாம் சுற்றி சுற்றி இப்படி செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து ஆரா கிளென்சிங் ப்ரொசீஜர். இது நமக்கு யாருக்குமே தெரியலை, இதை வந்து யாரும் ஒத்துக்கவும் மாட்டுறாங்க. இப்போது இந்த வெஸ்டர்ன் சொசைட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்க எது நம்புகிறாங்களோ அதை மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க. அதை எதிர்த்து யாராவது ஏதாவது சொன்னால் அதை வந்து கிராஸ் ரிஜெக்ஷன் தான், எதுவுமே சம்மரிலி ரிஜெக்டட், மொத்தமாக வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. பட் இதை இந்த ஆரான்னு ஒன்று இருக்குது, நம்ம உடம்பை சுற்றி இந்த எனர்ஜி இருக்குது, இந்த எனர்ஜியை வந்து
இந்த மாதிரி பொருட்கள் மூலமாகவும் இந்த மாதிரி செயல்கள் மூலமாகவும் நம்ம க்ளீன் பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குண்டான வழிமுறைகளையும் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் மூலமே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆரா கிளென்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இப்போ வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்குது. ஹீலிங் அப்படின்னு சொல்ல ஆரா ஹீலிங் சென்டர்ஸ் அப்படிலாம் வச்சு பயங்கரமாக காசு பார்க்குறாங்க. பட் இதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான மெத்தடாலஜியில் வந்து ஆறான்னு ஒன்று இருக்கிறதாகவும் அந்த ஆறாவை க்ளீன் பண்ணுறது மூலமாக நம்ம உடம்பை வந்து உடம்பையும் மனசையும் நம்ம பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னும் நம்ம முன்னோர்கள் வந்து நியமித்து வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து எப்போ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தாலும் கல்யாணம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் எல்லோரும் போனதுக்கு அப்புறமா நமக்கு சுற்றி போகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆறா எப்போ வந்து இம்ப்யூரிட்டியை எடுக்கும் அப்படின்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளை சுற்றி இருந்தால் அவங்ககிட்டருந்து நம்ம நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறது இந்த ஆறாவுடைய ஒரு பேஸ் ஃபிலாசபி. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜி நிறைய பேர் வரும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தர் நல்லவராக இருப்பார், ஒரு கெட்டவராக இருப்பார், ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்கும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். பட் நம்ம எந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் போனதுக்கப்புறம் நைட்டு மிட் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் சுற்றி போடுறாங்க. இந்த சுற்றி போடுறது மூலமாக வந்து நம்ம ஆறாக வந்து பாதுகாக்க முடியுங்கிறது வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே நம்ம முன்னோர்கள் கணித்த ஒரு விஷயம். இதை நம்ம வந்து மொத்தமாக ஒதுக்கிட்டோம், வெஸ்டர்ன் ஃபிலாசபியை நம்புகிறோம். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், வெஸ்டர்ன் ஃபிலாசபியை நம்புறதில் நிறைய விஷயங்களை இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் ஃபிலாசபியை தான் நம்ம நம்புகிறோம், அவங்கள சார்ந்து தான் இருக்கோம். நிறைய பேர் பணம் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறதே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை சார்ந்து தான் சம்பாதிக்கிறோம். பட் அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் உடலுக்கும் மனதுக்கும் தேவையான நிறைய விஷயங்கள் வந்து முன்னோர்கள் வந்து பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாகவே சரியாக துல்லியமாக கணித்திருக்கிறார்கள். இது அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க பண்ணாங்களா, எதை யூஸ் பண்ணி அவங்க பண்ணாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ஒதுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி பல பாரம்பரிய விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒதுக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோஸ்லாம் பண்ணுறேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் பண்ணுவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்த பட்சத்தில் ஒரு லைக் பண்ணலாம், மற்றவங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஷேர் பண்ணலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு உபயோகமான ஒரு தகவலோடு உங்கள் எல்லாத்தையும் மறுபடியும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.